ராசி வர்மாலயத்திலிருந்து மருத்துவர் ராஜரிகா. இன்னைக்கு கட்டிகளை எப்படி கரைக்கிறன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர அனைவருக்குமே இப்போ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கட்டிகள் ஏற்படுது. அதை நம்ம பார்க்காம விட்டோம்னா தான் அது வந்து கேன்சராக மாறும். இப்போ நிறைய கட்டிகள் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இப்போ லிப்போமான்னு சொல்லிட்டு கொழுப்பு கட்டி, இந்த கொழுப்பு கட்டியை வந்து நம்ம வந்து கரைக்க முடியாது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டைஜஷன் சரியில்லாட்டினா கண்டிப்பாக உங்கள் மெட்டபாலிசம் மாறி நம்மளுக்கு வந்து கொழுப்பு கட்டியாக மாறும். ஸோ நீங்கள் அது வராமல் தடுக்கணும்னா உங்களுடைய ஜீரண சக்தியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் இந்த லிப்போமான்ற கொழுப்பு கட்டி வராது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்ட்டு, அதாவது வந்து நீர்க்கட்டிகள்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் பெண்களுக்கு பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கும். அதுபோல் மார்பக கட்டி, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து வெரைட்டியான கட்டிகள். அதுபோல் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டில் விதைப்பையில் கட்டி, வெதரில் கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு அதான் வந்து ப்ராஸ்டேட் கேன்சராக மாறும். அதுபோல் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரைன் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வகைகள் சொல்கிறாங்க. எந்த இடத்துல இருக்குதோ அந்த கட்டிகளுக்கு பேர் ஒவ்வொரு விதமாக வச்சு நம்ம இது பண்ணுறோம். அப்போ இந்த கட்டிகள்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து சில நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா உடல் அறிவு கெட்டு போச்சுன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை, அதாவது உடல் அறிவை கெடுக்காமல் நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம உடம்புக்காக நம்ம வந்து தயார்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அந்த கட்டிகள் வராமல் தடுப்பது எப்படி, வந்தவங்களுக்கு இதை நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், வராது. ஏன்னா எங்கிட்ட யூட்ரஸில் கட்டி ஏற்பட்டு அதை வந்து ஃபைப்ராய்டு 1.7 mm நினைக்கிறேன், இல்லை சென்டிமீட்டர் நினைக்கிறேன், ஒருத்தவங்களுக்கு நான் கரைச்சி நல்லா க்யூர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கே நம்ம வந்து க்யூர் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், ஷுவராக சொல்கிறேன், கண்டிப்பாக கட்டிகளை வந்து கரைக்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை பார்த்துக்கிறங்க, உடல் அறிவு கெட்டு போகாமல் பார்த்துக்கிறங்க. ப்ளஸ் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம் போதும். உங்கள் உடம்புக்காக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்க மாட்டிங்களா? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புருவத்துக்கு மத்தியில் கருவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவிலுக்கு நேராக நம்மளுடைய அந்த உங்களுடைய அதாவது வந்து ஆள்காட்டி விரலில் இந்த முதல் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடை நம்ம புருவத்துக்கு நேராக வச்சு எந்த இடத்துல பாயிண்ட் இருக்கோ அதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 1 நிமிஷம் ப்ரெஸ், அப்படி ஒரு 3 நிமிஷம் டச் பண்ணிங்கன்னா போதும், நல்லா கட்டிகள் வந்து கரையும். அதுபோல் இந்த இடத்துல காலில் கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கணுக்காலில் நம்மளுடைய பெருவிரல் நேராக வருது பார்த்தீங்களா, இந்த இப்படி ஒரு வெட்டு மாதிரி வெட்டினீங்கன்னா எந்த இடம் வருதோ இந்த இடத்துல, இதுவும் கட்டியை கரைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து கன்சீவான லேடிஸ் வந்து தொடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிரும். அதனால நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லுவோம், கன்சீவானவங்க வந்து இதை வந்து டச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2 இடத்த டெய்லி டச் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், வராது, வந்தவங்களுக்கு கட்டி கரைஞ்சி போயிடும். அதனால இப்போ நிறைய குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர வர்றதுனால இந்த மாதிரி டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா போதும், நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.